ஃபீடு போடுறேன் அப்படிங்கிறது தான் காட்ட போகிறேன். இது கொஞ்சம் சோறு இருக்குது, கருப்பு கொண்டக்கடலை உடசல், இது வந்து கோதம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து நான் புறா எல்லாத்துக்கும் வந்து சாயங்காலம் என்ன ஃபீடு போடுறேன் அப்படிங்கிறது தான் காட்ட போகிறேன். நான் ஆக்சுவலாக 4 மணி ஆகிட்டு, நான் ஆக்சுவலாக 4 to 5 இந்த டைமுக்குள்ளே தான் போடுவேன். நம்ம வந்து சாயங்காலம் இற போடுறது வந்து சாயங்காலமோ காலையோ எப்போவுமே வந்து மேக்ஸிமம் ஒரே டைமில் இற போடணும். நான் எல்லாம் போடுவேன் அப்படின்னா, இதில் வந்து கொஞ்சம் சோறு இருக்குது, இது வந்து மத்தியானம் கொஞ்சம் மிச்சம் வந்தது. நான் வந்து மத்தியானமே வச்சேன், சாப்பிட்டுட்டு மிச்சம் சோறு இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் மீன் கறி வச்சு வச்சுருவேன், அது நல்லா சாப்பிட்றோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் மத்தியானம் தூங்கிட்டேன், அதனால் நானே 3 மணி போல் தான் சாப்பிட்டேன். அதனால் இது அதில் உள்ள மிச்சம் சோறு கொஞ்சம் இருக்குது. அப்புறம் இது வந்து கோதம்பு, கோதம்பு இது வந்து நம்ம ரேஷன் கடையில் உள்ள கோதம்பு தான். அதனால் இது வந்து கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருக்கும். இது வந்து லைட்டாக கழுவி கழுவிட்டு தண்ணியாக வடிச்சிட்டு அதனால் போட்டுற வேண்டியதான். இப்போ அடுத்து இது வந்து கருப்பு கொண்டக்கடல உடசல், உடஞ்சது. இது இது வந்து குறுநனின்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக இது ரேட்டு குறைவு. முழு கொண்டக்கடலை வந்து 70 ரூபா 75 ரூபா கிட்ட வரும், இது வந்து 20 22 ரூபா தான். இதே நல்ல கழுவி கழுவி தான் போடணும், இது ரொம்ப அழுக்காட்டிருக்கும். கடைசி பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப குறுகுறுன்னு இருக்கும். இது வந்து 2 தடவை தண்ணியில் அலசிட்டு குறை போடணும். குறவு கொஞ்சம் ஒரு கைப்பிடிக்கு சன்ஃப்ளவர் சீடு போடுவேன். மார்க்கா கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுவேன் சன்ஃப்ளவர் சீடு, நிறைய போடணும்னு தேவையில்லை. எல்லாத்துக்கும் ஒரு 10 அணை வர்ற மாதிரி போடுவேன், அவ்வளோதான். சரி, அடுத்து ஃபஸ்ட்டு கோதம்பை கழுவிடலாம். கழுவிட்டு அதாவது கொஞ்சம் நேரத்தில் வெளியே போட்டுடலாம். போட்டு தண்ணி அப்படி துருவிட்டு வரும். அவ்வளோதான். இது வந்து எழுதி எடுத்துருக்கிற இறை வந்து இப்போ சாயங்காலமே தீந்துடும், அதனால் ஃபுல்லாக ரொம்ப வடிக்கணும்னு தேவையில்லை. இப்படி ரொம்ப வடிக்கணும்னு தேவைப்பட்டுன்னா நான் ஒரு அரிப்பு வச்சுருக்கேன். இந்த அரிப்பை எல்லாம் இப்படி வச்சுட்டு தலை குத்துற கவுத்தி தீயில் வச்சுருவேன், அது தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு சோறை வச்சிடும் அதுக்கு. இப்போ வாங்க வந்து சாப்பிடுங்க. சாப்பிடுங்க வந்து, ரெண்டு பேர் தான் அதிக மிச்சம் இல்லாதங்க. நான் வாடுறாங்க எல்லாரும். இப்போ 2 3 ஜோடி தான் பட்டாளம் இருக்குது, அதனால எல்லாம் ரொம்ப சாப்பிடாது. இது வந்து நமக்கு ஒரு செல்லக்குட்டி, பசங்கள ஜோடி சும்மா கொடுத்தா அது நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரி தின்னுட்டு அது போகும். அவங்க எல்லாம் கடைசி தான், முதல்ல போய் சோறை சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு இது சோறு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிரட்டு. இவங்க எல்லோரும் தான் பட்டாளம் இருக்க ஆட்கள். நம்ம இவர் தசமலை ஜோடி, இவர் பட்டாளம் இருக்கார். இது இதுகிட்ட ஒரு வளப்பு பட்டாளம் இருக்குது, பிறகு இதுகிட்ட ரோமர் தான் பட்டா இருக்குது. மிச்சம் எல்லாரும் என்ன, இது யார், இது ராவல். இதுகிட்டையும் ஒரு செட்டு பட்டா இருக்கு, இங்கிட்ட ஒரு ரோமர் முட்டை வச்சுருக்கேன் இதுகிட்ட. இது நம்ம டைனோசர், இது நம்ம திசையோட. ஏன் கடைசி தாரண்டே, கடைசியில் தரேன் உங்களெல்லாம் ஸ்பெஷல் வைக்கல. அரைஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிடும் சோறு. நம்ம அப்படி
மீன் கறி வச்சு புறாவுக்கு வைக்கிறதுனால அதுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா டெவலப் ஆகும் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார் யூடியூப்பில். அதெல்லாம் சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுதான் என்னடி வேணும் உனக்கு, என்ன வேணும்? நான் ஒருத்தன் வந்தான், இவர் டைம் பட்டாரு. சாப்பிடுது சரி. இதெல்லாம் அவங்க ஓரளவுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு சோறை, அதனால் கோதம்பு போட்டுருவோமா? சரி வாங்க எல்லாரும் சாப்பிடுங்கோ. சாப்பிடுங்க. இது வந்து ஒரு வளர்ப்பு பட்டா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் முட்டை மட்டும் தந்தான். அதுக்குள்ளே உள்ள அது இது ஒன்று, இன்னொன்று நினைக்கலாம். இது ஒரு வளர்ப்பு பட்டா நான் இல்லை. இது நம்மகிட்ட வந்து ஒரு கிரிசில் ரோமர். அங்கே ஒருத்தவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, அந்த சத்தத்தில் கலையுதெல்லாம். சாப்பாடு வேணா வாங்க, ஒரு மாதிரி கிடந்து கலைஞ்சிட்டு கிடக்காங்க. இது வந்து நம்மகிட்ட இப்போ கடைசியாக வந்த ஒரு ஜாக் ரோமர். அதுக்கு அப்பா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் நிற்கல, அந்த ஒரு மீலி கலர். அதுக்கு அம்மா வந்து ஒரு டார்க் சக்கர் தான். எங்கே போச்சு அதுக்கு அம்மா? அதுக்கு அம்மா என்ன சோறு சாப்பிட்டுட்டு இருக்குது. அது ரெண்டுக்கும் எப்படி ஜாக் வந்து அப்படின்னு தெரியல. ஒரு ஜாக் ரோமர் வந்திருக்கு அதுக்கு. நான் நிற்கிறாங்களே எல்லாரும். இது ஒரு பியூர் ஒயிட் ரோமர், ஒரே கலசல். அது ஆக்சுவலாக பூனை வந்து இருக்கா, அதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி வாலெல்லாம் பூச்சி விட்டுட்டு அதுலேருந்து அது ரொம்ப கலசலாக தான் இருக்கும். ஒன்றா இருக்கலாம் இருக்கலாம். அந்த சுத்தள்ள ரோமர், இந்த சுத்தள்ள ரோமருக்க பாட்டி தானே அம்மா. இதுக்க அம்மாக்கு அம்மா. அது வந்து 350 கிலோமீட்டரில் ஃபோர்த் வந்து இதாகும். ஃபோர்த் இல்லை, தேர்டு. அதுக்க அப்பாவும் அம்மாவும் வந்து ஃபெனில்ட்ட கிடக்கு. சரி நம்மகிட்ட ஒரு செட்டு போட்டு வைப்போம் அப்படின்னுட்டு தந்தான். அதில் ஒன்று இருக்குன்னா சாப்பிட்டா சாவியே திருப்பி கூட கொஞ்சம் போடும்.
அங்கே வேறு ஸ்கூபி போய் நிற்கிறத. நீ எதுக்குல அது உள்ள மாட்டிட்டடக்க? ஏன் கீழே வாழ, கீழே ஸ்கூபி கீழே வாப்போ. ஆ வா, நான் நிற்கிறதெல்லாம் சரி. இனி நம்ம இதை போட்டுருவோம். என்ன இருக்குதா? சாப்பிட்றீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாதான். நான் வந்துட்டேன்னா கீழே வரணுன்னு. மேலே போய் அங்கே என்ன பண்ணிட்டடக்கா? சாப்பிடுங்க எல்லாரும், நல்லா ஜும்கான்னு சாப்பிடுங்க. கொண்டக்கடலை வந்து, ஆமாம் கொண்டக்கடலை வந்து நல்லா சாப்பிடும். பட்டாவில் இருக்கும்போது கொண்டக்கடலை வந்து நிறையா போட்டால் பட்டா வந்து சூப்பராக எடுக்கும். பூரா தலையாமல் இல்லைங்க. கையில் வந்து சாப்பிட்றீங்களா? வாங்க வந்து சாப்பிடுங்க. மேலே யாராயிட கீழே நின்று தின்னு எல்லாரும் சாப்பிடணும்ல. அவ்வளோதான் இருக்கு, முடிஞ்சிடலாம். நாளைக்கு தான். இனி அடுத்து கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீடு போடும். நல்லா கிடக்கு, அதெல்லாம் பறிச்சு சாப்பிட்றோம். அது என்ன போகுது, இங்கே வரட்டு சாப்பிடுங்கடே. அடுத்து சன்ஃப்ளவர் சீடு இருக்குதா? சன்ஃப்ளவர் சீடு வந்து ஆக்சுவலாக சன்ஃப்ளவர் சீடு போட்டால் வந்து அப்புறம் வந்து நல்லா ஷைனிங் வைக்கும். நம்ம வந்து உடனே கையில் இருந்து உடனே பிடிங்கி திங்கி நிற்பான். டேய் சும்மா இருக்கலை, எல்லாத்துக்கும் பிடுக்கணும் போ. இது அதுக்கு மேலே ஒரு ரெண்டு கை போடுவேன், கரெக்டாக இருக்கும் எல்லாத்துக்கும். இதெல்லாம் புதுப்பட்டா, அதெல்லாம் இப்போ தான் சாப்பிட்டு பழகுது. நான் இருக்கிறதெல்லாம் புதுப்பட்டா, அது ஜாக்கெல்லாம் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க. அப்போ அவங்க சைடு போட்டால் அவையில் கொஞ்சம் சாப்பிட்டு பழகிடுவாங்க. இனி அவ்வளோந்தான். இனி இப்போ இல்லை, அதுக்கு தேவையானதெல்லாம் சாப்பிட்டுட்டு இனி அடுத்து இல்லை கீழே அடக்கிறதுல வந்து ஒரு மூணு செட்டு பட்டாவில் இருக்குன்னு சொன்னோம்ல, அது இனி அடுத்து ஒவ்வொன்றா ஜோ பட்டாக்கு இற கொடுக்க போவோம். தண்ணி குடிச்சிட்டு இற கொடுத்துட்டு வந்து திருப்பி அடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடும். நம்ம அளந்து தான் போடுவோம் இற, அதனால் வேஸ்ட் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்குள்ள வீடியோ அவ்வளோந்தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னை அடுத்து அப்புறம் அப்படி நிறைய வீடியோஸ் போடுவேன். அது பார்க்கணுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம் ஐடியில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது கேட்கணுன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.